ரெண்டு ஜெயில் கைதிங்க அன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜு ரமனோட வயித்துல ஓங்கி அடிச்சிடறான், அதனால ரமன் இறந்து போயிடுறான். டிடெக்டிவ் மெகுல் இந்த விஷயம் தெரிஞ்சு அங்க வர்றாரு. அப்புறம் ரமனோட பாடியை செக் பண்ணி பாக்குறாரு. இவன் சண்டை போட்டு இறந்து போகல, இவன் வேற ஏதோ வழியில தான் இறந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. உங்களால சொல்ல முடியுமா மெகுல் ஏன் அப்படி சொன்னாருன்னு? அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மெகுல் ரமனோட பாடியை பார்க்குறப்ப அவனோட உதடு பச்சை கலரில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவனோட சாப்பாட்டை அவன் பாதி தான் சாப்பிட்ருக்கான். அதுக்கு பக்கத்தில் ஒரு எலியும் இறந்து கிடக்குது. அப்போ ரமனுக்கு கொடுத்த ஃபுட்டில் விஷம் இருந்திருக்கு. அதை சாப்பிட்டனால தான் அவனும் அந்த எலியும் இறந்து போயிருக்காங்க. அங்கே சாப்பாட்டு உண்டாக்குறதுல இருந்த மூணு பேரை மெகுல் விசாரிக்கிறாரு. முதல்ல ராகேஷ் சொல்கிறான், சாப்பாட்டை நான் தான் சார் கொண்டு வந்து கொடுத்தேன், ஆனால் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. சூரஜ் சொல்கிறான், எல்லாருக்காண்டியும் நான் தான் ஃபுட்டு சமைச்சேன், ஆனால் இந்த விஷயம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. பன்கித் சொல்கிறான், பக்கத்தில் இருந்த செல் குப்பையாக இருந்துச்சு, அதை நான் காலையிலேருந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு இதை பற்றி வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு மெகுல் கிச்சனுக்கு போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்ற இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் உள்ள செல்லுக்கு போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மெகுலுக்கு புரிஞ்சு போச்சு அதில் யார் போய் சொல்கிறதுன்னு. உங்களால் சொல்ல முடியுமா யார் போய் சொல்கிறதுன்னு? அப்படி ஆன்சர் தெரிஞ்சால் உங்கள் ஆன்சர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பன்கட் சொன்னா காலையிலேருந்து பக்கத்தில் இருந்த செல்லை கிளீன் பண்ணிட்டு இருந்தேன்னு, ஆனால் இப்போ பார்த்தா அது ரொம்ப குப்பையாக இருக்குது. அப்போது அவன் போய் சொல்கிறான், அவன் அந்த செல்லை சுத்தம் பண்ணவே இல்லை, அந்த நேரத்தில் அவன் தான் அந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்திருக்கான், இப்போ ரமணும் அவனால் இறந்து போயிட்டான். மெகுல் இதை கண்டுபிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. சரி வாங்க அடுத்த ரெடலுக்கு போகலாம். சண்டே ஈவினிங் ஒரு 3 மணியை போல டிடெக்டிவ் மெகுலுக்கு கால் வருது. ஒரு பில்டிங்கோட டாப்லேருந்து ஒரு லேடி கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. மெகுல் உடனே அந்த லொக்கேஷனுக்கு போய் அந்த பாடியை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே மெகுல் புரிஞ்சுக்கிறாரு, இது ஒரு சூசைடு இல்ல, இது ஆக்சுவலா ஒரு கொலை அப்படின்னு. மெகுல் எதை வச்சு கொலைன்னு சொன்னாரு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த லேடியோட கழுத்தை பாருங்க, அதுல கழுத்தை நெரிச்சிற மாதிரி தடையா இருக்கு. அப்ப யாரோ அந்த லேடியோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி மேல இருந்து தள்ளி விட்டுருக்காங்க. அது கூடவே அந்த லேடியோட பேக்ல பாக்குறப்போ 2 சினிமா டிக்கெட் இருக்கு. சூசைட் செய்யறதுக்கு பிளான் இருந்துச்சுன்னா எதுக்காக அவங்க மூவி டிக்கெட் வாங்கி வச்சிருப்பாங்க? அங்க 2 டிக்கெட் இருக்கனால இன்னொரு டிக்கெட் யாருக்கும் வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப அந்த நம்பர் தான் இவங்களை கொலை பண்ணிருக்காங்க. மெகுல் அந்த லேடியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வைக்கிறாரு. அவங்க எல்லாருக்கிட்டையும் கொலை நடக்கிறப்ப எங்க இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. முதல்ல ராம் சொல்றான், சார் நான் ஆபீஸ்ல தான் இருந்தேன், நான் அங்க 3 மணியை போல ஒரு போட்டோ கூட எடுத்தேன், வேணும்னா பாருங்க. அடுத்ததா கரண் சொல்றான், சார் நான் 3 மணிக்கு ஜிம்ல தான் இருந்தேன், அங்க அப்ப நான் ஒரு போட்டோ எடுத்தேன், அதையும் பாருங்க அப்படின்னு. அடுத்ததா பிரியா சொல்றா, சார் நான் 3 மணிக்கு என்னோட வீட்டில தான் இருந்தேன், அப்போ என் குழந்தைக்கூட நான் போட்டோ எடுத்தேன், வேணும்னா பாருங்க. அடுத்ததா காஜல் சொல்றா, சார் நான் 3 மணிக்கு கிளப்ல தான் இருந்தேன், அப்ப எடுத்த போட்டோவை நீங்களே பாருங்க அப்படின்னு அவ சொல்றா. மெகுலுக்கு உடனே புரிஞ்சு போச்சு அந்த 4 பேர்ல யாரு போய் சொல்றதுன்னு. உங்களால சொல்ல முடியுமா யாரு போய் சொல்றதுன்னு? அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. காஜல் கிளப்ல எடுத்த போட்டோவை பாருங்க. அந்த போட்டோல இருக்க ஜன்னல்ல கவனமா பாருங்க, அதுல நிலா தெரியுது, அதாவது முழு நிலா தெரியுது. அப்போ அது நைட் டைம் எடுத்த போட்டோ, அது எப்படி ஈவினிங் 3 மணிக்கு எடுத்திருக்க முடியும்? சோ இதுல இருந்தே தெரிய வருது காஜல் தான் அவங்கள கொலை பண்ணிருக்காங்க. இப்போ போய் சொல்லி டிடெக்டிவ் மெகுல் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. சரி வாங்க அடுத்த ரெடலுக்கு போகலாம். ராகுல் கிட்ட 2 ஷூ ஃபேக்டரி இருக்கு, ஒன்னு சவுத் மும்பைல இன்னொன்னு நார்த் மும்பைல. ஃபேக்டரியில திருட்டு ரொம்ப அதிகமாவே ஆனனால ராகுல் ரொம்பவே வருத்தப்படுறான். 2 ஃபேக்டரியிலையும் அடிக்கடி சில பேர் ஆஃப் ஷூஸ் காணாம போயிடுது. 2 ஷூ ஃபேக்டரி சேர்த்து கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல வேலை செய்யறனால அங்க எவ்வளவு சிசிடிவி கேமரா செட் பண்ணாலும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. எப்படி இந்த திருட்டை தடுத்து நிறுத்த போறோம் அப்படிங்கிற குழப்பம் ராகுலுக்கு அடிக்கடி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராகுலுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குது. ராகுல் அந்த 2 ஃபேக்டரியிலையும் திருட்டை நிறுத்துறதுக்கு அவன் எந்த ஐடியாவை யூஸ் பண்ணா அந்த திருட்டை நிறுத்தலாம்? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ராகுலுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிச்சு. அது என்னன்னா, லெஃப்ட் ஷூவை நார்த் மும்பைலையும் ரைட் ஷூல சவுத் மும்பைலையும் தயாரிச்சா திருடனால ஒரு ஷூவை மட்டும் திருடி கொண்டு போய் வெளியில விற்கவும் முடியாது, யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் திருட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி கடைசியில திருட்டே நின்றுச்சு. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ உடனே லைக் பண்ணுங்க. சரி வாங்க அடுத்த ரெடலுக்கு போகலாம். மிஸ்டர் ராஜ் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட அன்னைக்கு பார்ட்டியில நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பார்ட்டிக்கு டிடெக்டிவ் மெகுலையும் இன்வைட் பண்ணிருந்தாங்க. மெகுலும் அங்க வந்திருந்தாரு. அப்போ திடீர்னு அங்க உள்ள லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு.
அந்த இடம் ஃபுல்லா இருட்டாயிருச்சு. 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப லைட் எல்லாம் ஆனாச்சு. எல்லாம் எங்கெங்க நின்னாங்களோ அந்தந்த இடத்துல அவங்க எல்லாம் நிக்கிறாங்க. அப்போ திடீர்னு மிஸ்டர் ராஜ் கீழே மயக்கம் போட்டு விழுகிறாரு. அந்த நேரத்துல அவரோட தலை அந்த டேபிள்ல பயங்கரமா மோதினால அவர் இறந்து போயிடுறாரு. அந்த நேரத்துல எல்லாரும் அவர் மயக்கம் போட்டு டேபிள்ல விழுந்தனால அவரோட தலையில பயங்கரமா அடிபட்டு இறந்துட்டாரு அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல டிடெக்டிவ் மிகுல் இது ஆக்சிடென்ட் கிடையாது, இது ஆக்சுவலா ஒரு கொலை அப்படின்னு சொல்றாரு. என்ன நடந்திருக்கும்னா, கரண்ட் போற நேரத்துல இவருக்கு யாரோ விஷம் கொடுத்திருக்காங்க, விஷத்தை சாப்பிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. உங்களால சொல்ல முடியுமா மெகுல் இதை எப்படி கண்டுபிடிச்சாரு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லைட் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடி மிஸ்டர் ராஜ் கையில வச்சிருக்க கிளாஸ பாருங்க. அந்த கிளாஸ்ல உள்ள ஜூஸ் மஞ்சள் கலர்ல இருந்துச்சு. லைட் திரும்ப ஆன் ஆனதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ பாருங்க, அந்த ஜூஸ் ப்ளூ கலரா மாறி இருக்கு. அப்போ லைட் ஆஃப் ஆன டைத்துல யாரோ மிஸ்டர் ராஜோட கிளாஸ்ல விஷத்தை ஆட் பண்ணிருக்காங்க. சோ இதை வச்சுதான் மெகுல் அதை கண்டுபிடிச்சாரு. டிடெக்டிவ் மெகுல் ராக்ஸ் ஒரு சிட்டில 3 குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த 3 குழந்தைங்களோட போட்டோ. போலீஸால இந்த கேஸ சால்வ் பண்ண முடியல. இந்த கேஸ சால்வ் பண்ண டிடெக்டிவ் மெகுல் வர்றாரு. அப்போ போலீஸ் எங்களுக்கு 3 பேர் மேல சந்தேகம், அவங்க 3 பேர் வீட்டை சோதனை போட்டதுலயும் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. மெகுல் அவங்களோட வீட்டுக்கு போறாரு. முதல்ல 1வது லேடி அவங்க சொல்றாங்க, எனக்கு சின்ன குழந்தைங்கனா ரொம்ப பிடிக்கும், நான் ஏன் இப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. 2வது லேடி, சார் என்னோட கால் ஆல்ரெடி உடஞ்சிருக்கு, நான் எப்படி கிட்னாப் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 3வது லேடி சொல்றாங்க, சார் எனக்கு சின்ன குழந்தைங்கனாலே பிடிக்காது, நான் உங்க பக்கத்தே போக மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா மெகுலுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த 3 பேர்ல யாரு கிட்னாப்பர்னு. உங்களால சொல்ல முடியுமா யாரு கிட்னாப்பர்? ஆன்சரை மறக்க கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். 3வது லேடி வீட்டில் உள்ள அந்த பொம்மையெல்லாம் பாருங்க. அந்த பொம்மையில உள்ள முடி எல்லாம் கிட்னாப் செய்யப்பட்ட குழந்தைங்களோட முடியோட எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. மெகுல் அந்த வீட்டை சோதனை போடுறாரு, ஆனா அவருக்கு எதுவும் கிடைக்கல. இப்போ உங்களால இந்த சீனை பார்த்து சொல்ல முடியுமா, அந்த 3 குழந்தைங்களையும் அந்த லேடி எங்க மறைச்சு வச்சிருப்பாங்க? அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சரை பார்க்கலாம். அங்க கபோர்டு சைட்ல பாருங்க, அங்க ஏதோ ஒரு கிழிச்சிட்டு வந்த மாதிரி கோடு போட்டிருக்கு. அப்போ அந்த கபோர்டை நவுத்தி வச்சிருக்காங்க. கபோர்டுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. மெகுல் அந்த கபோர்டை நவுத்தி பாக்குறாரு, அங்க ஒரு டோர் இருக்கு. அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க அந்த 3 குழந்தைங்களும் இருக்காங்க. மெகுல் அந்த குழந்தைங்களை கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டாரு டிடெக்டிவ் மெகுல் ராக். சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். இங்க உள்ள 3 லேடியையும் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க, இந்த 3 பேர்ல யாரு பெரிய முட்டாள், ஏவா இல்ல பியா இல்ல சியா? அப்படி உங்களுக்கு இந்த ரிடிலோட ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த 3 பேர்ல ஏங்குற லேடி அந்த குக்கரோட மூடிய அடிக்கடி திறந்து திறந்து மூடுறாங்க. அப்படி திறந்து திறந்து மூடுறனால அந்த அரிசி சீக்கிரம் வேகாது, அதனால சமையல் முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்கப்புறம் பீங்குற லேடி அவங்களோட கைய நேரா எடுத்துட்டு போய் அந்த குக்கர்ல வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறனால அவங்களுக்கு பெரிய ஆபத்து கூட ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால பீங்குற லேடி அப்புறம் ஏங்குற லேடி 2 பேருமே எங்க பெரிய முட்டாள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நீங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.